டேய் ஃபர்ஸ்ட் வாயில இருக்கு எஞ்சி தூப்பிடு பேசு. ராகுல் காந்தியை நான் பிரதம மந்திரியாய் பிரகடனப்படுத்தினேன். அதனால உடனே வந்துட்டார்ல எப்போ இவர் பிரகடனம். இவர் ஜனாதிபதி பதவி பிரமாணம் கொடுத்தாரு. ராகுல் காந்தி செத்த முகத்தோட அமித்ஷாவும் மோடியும் திரும்புவதை பிரகடனப்படுத்துகிறேன். சபைக்கும் தேசத்துக்கும் சம்பந்தம் உண்டா? ரொம்ப 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 உண்டு. சபைக்கும் தேசத்துக்கும் சம்பந்தம் உண்டா? ரொம்ப 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 உண்டு. இந்த மூஞ்சிக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டா? விசாசுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டா? ரொம்ப 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 உண்டு. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துறைத்தனங்கள் யாவும் நமக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதனாலதான் இவர் சிஎம் ஆக போறாரு அடுத்த வாரம். ஆனாலும் அவைகள் தான் நமக்கு எதிராக, சபைக்கு எதிராக செயல்படுகிறது. காலி கீழே இருக்கான், ஆனால் அது நமக்கு எதிராக செயல்படும். ஆகவே நீங்களும் நானும் எந்த எந்த நேரத்தில் அதிகாரத்தை எடுக்க வேண்டுமோ அந்த அதிகாரத்தை வார்த்தையின் மூலம் நாம் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தி இன்னைக்கு எம்பியாக இருக்காரா எம்எல்ஏவாக இருக்காரா? அதுக்கு மேலே எப்பா அவர் அது சொல்லப்பா. அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் வருதுல, அந்த அதிகாரம் சொல்கிறார். அதை வாயில் சொல்லணுன்றாரா? எஸ்ஐ அவர், எஸ்ஐ. எஸ்ஐயா இருக்கார். எஸ்ஐயா? ஆமாம். ராஜாக்களுக்காக, சகல பாசைக்காரருக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் ராஜாக்களுக்காக, சகல பாசைக்காரருக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசனம் என்றால் தேவன் செய்யப்போவதை செய்வதற்கு முன்பாக பேசுவது, சொல்லுவது, பிரகடனப்படுத்துவது. வாயிலிருக்கிறது துப்பிட்டு பேசுறியா? உண்மையாக துப்பிட்டு பேசுறியா? சரி, இந்த வசனம் எங்க இருக்கு? போலவே நான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக இந்தியாவின் எலெக்ஷனை குறித்து எழுதும்போது, அதாவது மோடி அவர்களை பார்த்து, அமித்ஷா அவர்களை பார்த்து தேவன் நகைக்கிறார், அதான் தீர்க்க தரிசனம். நானும் நகைக்கிறேன் என்று சொன்னேன். அகித்தோப்பில் ஆலோசனை அபத்தமாக்கியது போல இவர்கள் ஆலோசனை, இவர்கள் ஃப்ராடு. எந்த தந்திரம், எந்த மந்திரம் ஒன்றுமில்லாமல் போகும். ராகுல் காந்தியை நான் பிரதம மந்திரியாய் பிரகடனப்படுத்தினேன். உடனே வந்துட்டார்ல எப்போ இவர் பிரகடனம்? இவர் ஜனாதிபதி பதவி பிரமாணம் கொடுத்தாரு. ராகுல் காந்தி, நான் வந்து பேசுகிறவன், பிரகடனப்படுத்துகிறவன், எனக்குள் ஆவியானவர் போட்டதை தேசத்துக்கும் சபைக்கும் சொல்லுகின்றவன், பிரகடனப்படுத்துகிறவன். மறுபடியும் பேசுகின்றேன், அமித்ஷாவும் மோடியும் திரும்புவதை பிரகடனப்படுத்துகிறேன். உண்மையிலே சொல்றியா? உங்க முகம் தான் செத்த முகம் மாதிரி எங்களுக்கு தெரியுது ஐயா. அதே மாதிரி அடிக்கடி அவர் வந்து மூஞ்சி இப்படி பண்றாரு சொல்லிட்டு, உங்களை மாதிரி அவரும் ஆவில நிரம்பி பேசினீரா போல. ஆமா, மறுபடியும் அமித்ஷாவை பார்த்து, மோடியை பார்த்து நான் சிரிக்கிறேன். ஏனென்றால் தேவன் சிரிக்கிறார், நானும் சிரிக்கின்றேன். நகைக்கிறது புரிஞ்சிருச்சு, உங்களை பார்த்து ஊரே சிரிக்குது. ஊர் இல்ல, எங்களுக்கு சிரிப்பா வருது. இது அவசரமான நேரம், இது அவசரமான நேரம். சரியா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. எதை மூஞ்சி பார்த்தாலும் தெரிஞ்சு போயிட்டு ரொம்ப அவசரம்தான் போயிட்டு. ரெண்டாம் பத்திரிகையில் எலெக்ஷனுக்கு பின்னால் ஜூன் மாதத்திலிருந்து இந்தியாவை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார், இந்தியாவுக்கான விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, யுத்தம் இல்லை என்று ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஐ டோட்டலி சென்ஸ் இன் மை ஸ்பிரிட், ஸோ ஐ ரோட் இட் நவ் ஐ ஸ்பீக் இட் அகைன். மறுபடியும் ஒரே பொய்யை திருப்பி திருப்பி சொல்லுங்கிற இல்லை, ஆவியானவர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. எந்த ஆவியானவர்?
ஆமாம், அந்த ஆவியால் இந்தியா வந்து ஆளுவார். வேதத்தின்படி ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார், எல்லா ராஜாக்களையும் ஆண்டவர் தான் ஏற்படுத்துகிறார். ஆனால் இவருடைய ஆவியானவர் வேற, அதனால தான் அவராலேயே அவர் சொன்னது செய்ய வைக்க முடியாது. முடியாது, ராகுல் காந்தியை வர வைக்கவே முடியாது. மறுபடியும் இந்த பதிவில் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய அறிவு, அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறார். அவருக்குள்ளே ஒரு வளர்ச்சியை பார்க்கின்றேன். ஆனால் நம்மால் பாருங்கள், மோடி மோசடி, மோடி கோபம், முகத்தில் இருள், தோல்வி பயம். ஆனால் ராகுல் காந்தி முகத்தை பாருங்கள், இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பதியா இவங்களுக்கு தெரிஞ்சவருக்கு அந்த இளமையாக இருக்கிறவங்க தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாங்க. ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் என்ன இப்போ மூஞ்சில் வித்தியாசம் இருக்கு? ரெண்டு பேருக்கும் முடி இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குது? இவருக்கு கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர், அவருக்கு ஃபுல்லாக ஒயிட்டு. ஆகவே மறுபடியும் பிரகடனப்படுத்துகிறேன், இவங்க என்ன ஃப்ராட் பண்ணாலும், என்ன தந்திரம் பண்ணாலும், என்ன மோசம் பண்ணாலும் இவர்களை தாறுமாறாக்குகின்றார். நேரம் நெருங்க நெருங்க தாறுமாறாக இவர்கள் பேசுவதை சொல்கின்றேன். நேரம் எப்பா இந்த பாயிண்டை சொல்லாமல் விட்டுருந்தாலாவது தலைவர் தப்பிச்சிருக்கலாம். நான் சொன்னேன், ஆனால் இவிஎம் மிஷினில் அவங்க வந்து குளறுபடி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போது அவங்க என்ன தாறுமாறு செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கர்த்தர் வந்து அவங்கள நாசமாக்கிடுறாராம். யார? மோடிஜியை. இவங்க உங்களை மாதிரி ஆள் பேசி பேசி தான்டா அவங்கள வர வச்சிட்டீங்க. டேய், எலெக்ஷன் டைமில் அவங்க கர்த்தர் தூங்கிட்டு போகிற நீரிடா. நெருங்க நெருங்க மக்கள் மனதை கர்த்தர் மாற்றுவதையும், இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைவதையும், காங்கிரஸுக்கு பெரிய வெற்றியையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். காங்கிரஸ் விண்ணாயிச்சுப்பா, காங்கிரஸ் விண்ணாயிச்சு தெரியாது. ஆமாம், 1947 விண்ணாச்சு. அது ரொம்ப லேட்டாக இப்போ தான் தீர்க்கதரிசி சொல்கிறேன். ஹல்லேலூயா. This is the prophet voice for nation India. Agar innum avasaram mudiyala poiṭṭaṇaṇ kattugiren kattugiren ayya kattugiren andha mari pesukiraapala இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஆவியானவருடைய ஆளுகை சபைக்கு வருகிறது. ஒரு பெரிய கிரியை நாம் பார்க்க போகின்றோம். God bless you all. God bless you all. காருக்கு பிரேக் போடுற மாதிரி பிரேக் போட்டு முடிச்சாரு. சரி, இப்போ பயங்கரமான தீர்க்கதரிசியாகிறாரு. சொன்னதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பிரகடனப்படுத்தினதெல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னாச்சுன்னு சொல்கிறேன் கேளு. ஒரு பை எலெக்ஷன் வந்து, அதில் காங்கிரஸ் அமோகமாக தோத்தாங்க. சரியா, பிஜேபி ரொம்ப அமோகமாக ஜெயித்தாங்க. அதுக்கு தலைவர் என்னென்ன முட்டு கொடுத்தாருன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். ஒருவேளை காங்கிரஸ்ன்ற இடத்துல பிஜேபியும், பிஜேபின்ற இடத்துல காங்கிரஸும் போட்டு தெரியாமல் படிச்சுட்டாங்க.